வாழ்க்கையில் சாதிக்க உடல் குறைபாடு தடையே கிடையாது என்பதற்கு உதாரணமாக திகழ்கிறார் பார்வை மாற்றுத்திறனாளி சுரேஷ்குமார். கோவை பெரிய நாயக்கன் பாளையம் பகுதியைச் சேர்ந்த கனகராஜ் என்பவரின் மகனான 30 வயதாகும் சுரேஷ்குமார் 2 வயதில் உடல்நலக் குறைபாடு காரணமாக பார்வையை இழந்தார். சிறு வயது முதலே தனது தந்தையின் கடையில் மின்சாதன பொருட்களை வைத்து விளையாடுவது இவரது வழக்கம். தந்தை இறந்த பிறகு குடும்பத்துடன் சரவணம்பட்டிக்கு இடம்பெயர்ந்தனர். அங்கு சுரேஷ்குமாரின் அக்கா ரேவதி அவரை மின்சாதன பொருட்கள் பழுதுபார்க்கும் கடையில் வேலைக்கு சேர்த்து விட்டார். 4 ஆண்டுகள் கடையின் உரிமையாளர் கிருஷ்ணமூர்த்தியின் உதவியுடன் கவனம் செலுத்தி வேலை பழகிய சுரேஷ்குமார் ஒரு கட்டத்தில் தனியாக மிக்சி, குளிர்சாதன பெட்டி, மின்விசிறி, வாஷிங் மிஷின், அயன் பாக்ஸ், ரேடியோ உள்ளிட்ட மின்சாதன பொருட்களை பழுதுபார்க்கும் பணிகளை செய்ய தொடங்கினார். வரவங்களுக்கு நம்பர் எழுதி கொடுத்துட்டு அவங்களே நம்பர் எழுதி சொல்லிட்டு விசிட்டிங் கார்டு மட்டும் கொடுத்துட்டு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. இல்லை, எனக்கு சும்மா உட்கார பிடிக்கல, அதனால் நான் ஏதோ ஒரு வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் நான் வைண்டிங் தான் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் வந்து மிக்சி இடையில வாங்கி வச்சுருவேன், அவரே வந்து பார்ப்பார். அப்போ தான் நான் வந்து கல்ட்டியில் இல்லை நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா இடையில கல்ட்டியில் செக் பண்ணுறது எப்படி அப்படின்னு ஒவ்வொன்றா காமிச்சாங்க. அப்புறம் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேங்க. இவரது தன்னம்பிக்கைக்கு வலு சேர்க்கும் விதமாக தனது அக்கா ரேவதியின் முயற்சியால் சுரேஷ்குமார் கவுண்டம்பாளையம் பகுதியில் கடை ஒன்றை வாடகைக்கு எடுத்து கடந்த 6 மாதமாக நடத்தி வருகிறார். சரி, எப்படி பார்வை இல்லாமல் இருக்கான், எப்படி தர்றது, உண்மையாக பண்ணுவாரா அப்படின்லாம் கேட்பாங்க. சரி கொடுத்து பாருங்கள், நீங்கள் முதல்ல கொடுத்து பாருங்கள், கிட்டேயே இருந்து பாருங்கள், அப்புறம் கரெக்டாக பண்ணுறான்னா நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அப்புறம் ஃபேன் இந்த மாதிரிலாம் சின்ன சின்னதெல்லாம் கொடுத்து சரி ஓகே நல்லா தான் பண்ணுறாரு அப்படின்னு தெரிஞ்சு தான் அப்புறம் ஒவ்வொருத்தங்க அப்படியே ரெக்கமெண்ட் பண்ணி ஒவ்வொருத்தராக அப்படியே கொடுக்கறக்கு ஆரம்பித்தாங்க. தன்னை போன்ற பார்வை மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கு பிடித்த வேலைகளை செய்ய வேண்டும், அவர்களை ஊக்குவிப்பதே தனது விருப்பம் என்று கூறுகிறார் சுரேஷ்குமார். நமக்கு ஆசையெல்லாம் என்னென்னா, இந்த மாதிரி இருக்கிறவங்க நம்மளை மாதிரி நிறைய பேர் வேலை இல்லாமல் படிப்பு இல்லாமல் இந்த டெம்போலெல்லாம் பாடிட்டு வருவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்காங்க. எனக்கு ஒரு பிளேஸ் கிடைச்சால் அவங்களுக்கும் இந்த சொல்லித்தரணும் அப்படிங்க, நான் கற்றுக்கிட்டது அவங்களுக்கும் சொல்லித்தந்து ஒரு இடத்துல உட்கார வைக்கணும், அது என்னுடைய ஆசைங்க. தன்னம்பிக்கை நாயகனாக வலம் வரும் சுரேஷ்குமாரின் லட்சியம் சொந்தமாக ஒரு இல்லம், இருசக்கர வாகனம் மட்டுமே. இவருக்கு பல்வேறு தரப்பிலிருந்து பாராட்டுகள் குவிந்து வரும் நிலையில் அவரது லட்சியம் நிறைவேற வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பம். சன் செய்திகளுக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் ராகுலுடன் செய்தியாளர் தென்னிலவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.